தமிழ் பேசுற எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்க சுஜின் இன்னைக்கு ஜாலியாக இருக்கிற ஒரு டிவிர் பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அழகான சிரிப்பு ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸிங் அது மட்டும் என்டர்டெயின்மெண்ட் என்ருப்பான பேச்சு கண்டென்டே இல்லாம ஒரு மணி நேரம் கூட பேசுவாங்க இன்னும் சொல்ல போனா விஜய் டிவி தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல அதர் கண்ட்ரிஸ் மக்கள் கூட விரும்பி பார்க்கற அளவுக்கு அதிக டாக்ஸோ கொண்ட இந்த டிவி ஷோல தான் இவங்க இல்லைன்னா இந்த அளவு பப்ளிசிட்டி ஆகிருக்குமான்றதே ஒரு டவுட் தான் அந்த ஃபேம் யார் தெரியுமா ஆங்கர் டிடி என்கிற திவ்யதர்ஷினி தான் விஜய் டிவியில நான் வரலன்னாலும் விஜய் டிவி வளர்ந்துருக்கோம் ஆனா நான் தான் பிரபலமாக இருக்க மாட்டேன்னு சொல்ற அந்த நார்மல் ஜாலி கேரக்டர் தான் இந்த டிடி இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டார்ஸ் கூடயும் ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல கிரிக்கெட் புகழ் டோனி தொடங்கி நார்த்தில் இருக்கிற பல ஸ்டார்ஸ் கூட இவங்க ஆங்கரிங் பண்ணியிருக்காங்கன்னா அது கொஞ்சமான விஷயம் கிடையாது கலாட்டா சேனல்ஸில் கூட கல்யாணமும் உறவுகளும் உடையலாம் ஆனால் உங்கள் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் யாருமே உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லாத மாதிரி அவங்களோட நேர்மையான திறமையை காட்டியிருக்காங்க குழந்தை நட்சத்திரமாக சின்ன திரையில அறிமுகமாகி இருபது வருஷத்துக்கு மேலே டிவியில் விஜய்வா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் சரோஜா கோவா போன்ற பெரிய படங்கள் எல்லாம் டப்பிங் வாய்ஸும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அதுவும் கசந்துடுச்சு ஒரே காரணம் தான் மூவியில் நடிக்கிறதெல்லாம் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கிறது இல்லையா எல்லா வாழ்க்கையும் போல இதுவும் கொஞ்ச நாள் தான் அது மட்டும் இல்லை தெலுங்கு நடிகர் ராணா கூட எடுத்த ஃபோட்டோ கூட ஆகிடுச்சு நாகர்கோவில் பொஞ்சசிலி காலேஜில் இவங்க பேசுனது ஜாக்லின் டிராக்ஷன் கூட டிடி வந்து செம ஜாலியாக ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை ஃப்ரோஷன் மீட்ல கூட இவங்க பேசினது ரொம்பவே மோட்டிவேஷனலா இருந்துச்சு அதாவது உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்களே தெரிஞ்சு அவங்களுக்கு செஞ்சிடுங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை நான் என்ன தான் விளம்பரம் பண்ணாலும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் என்னோட கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணுறது மாதிரி சில கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதுதான் எனக்கு ஹார்ட் பிரேக்கிங்காகவே இருக்கும்னு சொல்கிறாங்க சிலவங்க காம்பளிமெண்ட்டாகவும் பண்ணுறாங்க என்னோட பொண்ணை ஒன்றை மாதிரி வளர்க்கணும்னு ரோட்டில் போகிற இன்னொரு அம்மா சொல்லும்போது அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இவங்க விஜய் டிவியில் ஃபேமஸ் ஆங்கராக இருந்தது ஜோடி நம்பர் ஒன் சூப்பர் சிங்கர் காஃபி வித் டிடி எங்ககிட்ட மோதாத இந்த மாதிரி ஷோ தான் இவங்களை ரொம்பவே தூக்கிவிட்டது அதர் சேனலில் இவங்களுக்கு சன் மியூசிக் ரொம்பவே பிடிக்குமா இவங்க விஜய் டிவியில் அறிமுகமான இவங்க சென்னையில் தான் பிறந்திருக்காங்க ஸ்கூல் எல்லாமே லேடிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் இவங்க காலேஜ் எல்லாமே அண்ணா அதர்ஸால தான் முடிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்கிறாங்க பிரதரும் இருக்கிறாங்க சிஸ்டர் வந்து அவங்களும் ஒரு விஜய் தான் சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க இவங்க தம்பி பைலட்டாக இருக்கிறாங்க ஸ்ரீகாந்த் என்பவரோட ரெண்டாயிரத்தி பதினாலில் திருமணமாகி கொஞ்ச நாளில் கருத்து வேறுபாடு அதுக்கப்புறம் கோர்ட் மூலம் ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க உங்கள் தீர்ப்பு முதல் சின்ன பொண்ணாக பதினாலு வயசில் அறிமுகமாகி அதுக்கப்புறம் கமலஹாசன் டைரக்ட் பண்ண மாதவனுக்கு தங்கச்சியாகவும் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பல சீரியலில் நடிச்சிருக்காங்க ஜோடி நம்பர் ஒன்று தான் இவங்களை ரொம்பவே தூக்கி விடணும்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அன்புடன் டிடி அதில் அவார்டு வேற வின் பண்ணி விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தாங்க அப்புறம் தனுஷோட பாண்டி படத்துலேயும் நடிச்சிருந்தாங்க அழகாக டான்ஸ் ஆடுவாங்க விஜய் டிவியில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் தேவதைகளின் தேவதையான அவார்டு கொடுத்து கூட சிறப்பிச்சாங்க விஜய் டிவியில் இவங்களோட வாழ்க்கையில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு இருபது வயசாக இருக்கும்போது மூஞ்சில பருவ அதிகமாக வந்து வெளியே வரும்போது நிஜமாவே மூஞ்ச பாருன்னு ஓப்பனாக கலாய்ப்பாங்க ஆனால் வீட்டில் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் எப்படி இவங்களை ரசிக்க வைக்கலாம்னு நினச்சி என்னோட பேச்சாளர் ரசிக்க வைக்கலாம்னு அப்புறம் பேச்சாளராகவே ஆகி ரொம்பவே ஃபேமஸாக இருந்தாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு முட்டு பகுதியில் ஒரு சர்ஜரி கூட பண்ணியிருக்காங்க அந்த சர்ஜரி தப்பாக பண்ணி இவங்களால நின்று ரொம்ப நேரம் பேசவே முடியாதான் அதுக்கப்புறம் அதை ரீகரை பண்ணி இன்னொரு சர்ஜரி பண்ணி தான் இப்போ மேடையில் எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கிறாங்கன்னு பெருமையாக சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஆங்கராக இருந்தாலும் கூட இருக்கிற சின்ன சின்ன ஆங்கர்ஸ் எல்லாம் நல்லாவே மோட்டிவேட் பண்ணுவாங்க விஜய் டிவியில் பிரபலமாக இருக்கிற பிரியங்கா மாக்காப்பா ஜாக்லின் ரம்யா பாவனா இவங்க எல்லாருமே இவங்களோட பெர்ஃபாமென்ஸை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்த்து சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம பொதுவாக ஆங்கரிங் பண்ணுறவங்களை ஈஸியாக கலாச்சிடுவோம் ஆனால் அந்த ஸ்டேஜில் போது திடீர்னு மொக்கை வாங்க வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த ஷோ ஃபுல்லாகவே என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கொண்டு போகணும் அதுக்கு கண்டிப்பா திறமை வேணும் அப்பா இல்லாத ஒரு பொண்ணை இனியாவது ஒரு நல்ல கமெண்ட் போட்டு நல்லபடியா வாழ்த்து சொல்லுங்க இவங்க காஃபி வித் டிடியில் தான் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியும் ஈஸியா கலாச்சிருவாங்க அதே மாதிரி இப்ப ரீசெண்டா கூட மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் வைரமுத்து இவங்களை போன்ற லெஜெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா கலாச்சிருவாங்க வைரமுத்து சாரும் பதிலடி கொடுத்தாரு உங்கள் வயசு பதினெட்டு வயசு மாதிரி தான் இப்போவும் இருக்கிறீங்கன்னு தமிழ்நாட்டில் எப்படி தளபதி விஜயை படிக்குமோ அதே மாதிரி தான் வட இந்தியாவில் ரித்திக் ரோஷனாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்கிறாங்க எயிட்டி ஃபைவ்ல பிறந்தாலும் இப்போ முப்பத்தஞ்சு வயசானாலும் சின்ன பொண்ணு இருபது வயசு பொண்ணு மாதிரி தான் சுத்திக்கிட்டே வர்றாங்க நிறைய காலேஜ் ஈவன் நிறைய டாக் ஷோ நிறைய டிவி ஷோஸ் அப்புறம் அதர் கண்ட்ரீஸில் எல்லாமே இவங்களோட பேச்சை ரசிக்காதவங்களே கிடையாது இன்னும் பல சாதனைகள் தொடர வாழ்த்துகள் நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் நான் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரலாம்